உங்களில் பலருடைய மனதிலும் எழுந்திருக்கலாம். ஒவ்வொரு நாளும் நாம் இயேசுவின் திரு உடலை அப்பத்தின் வடிவில் பெறுகிறோம், ஆனால் இயேசுவின் திரு இரத்தத்தை ரசத்தின் வடிவில் நாம் ஏன் பெறுவதில்லை என்கிற கேள்வி உங்களுடைய மனதில் எழலாம். அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. திரு அவையினுடைய வரலாறு, திரு அவையினுடைய மரபு, நடைமுறை காரணங்கள், இறையியல் காரணங்கள் என்று பல காரணங்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒரு சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். ஒன்று, திரு அவையினுடைய வரலாறு மரபு. திரு அவையின் தொடக்க காலத்திலிருந்தே நோயாளர்களுக்கு நற்கரணையை எடுத்துச் செல்கிற பழக்கம் இருந்தது. இது மிகவும் பழமையான தொன்மையான ஒரு பழக்கம். ஆகவே நோயாளர்களுக்கு நற்கரணையை எடுத்துக்கொண்டு போகிற பொழுது அப்பத்தையும் ரசத்தையும் இரண்டு குணங்களில் இரண்டு வடிவங்களில் எடுத்துச் செல்வது அது பல சிக்கல்களை விளைவிக்கும் என்பதால் அப்பத்தை மட்டுமே ஒரு குணத்தில் மட்டுமே நற்கரணை வழங்குகிற ஒரு பழக்கத்தை தொடக்க திருவையிலேயே நாம் பார்க்கின்றோம். அது ஒரு நடைமுறை காரணம். ஆகவே திரு அவையினுடைய வரலாற்றிலும் மரபிலும் நாம் பார்க்கின்றோம் நோயாளர்களுக்கு அவர்கள் ஒரு குணத்தில். காரணம், இதை நாம் சுமந்து செல்ல வேண்டும். திரு அப்பத்தை இப்பொழுது கூட நாம் நோயாளர்களுக்கு நற்கனை சுமந்து செல்கின்றோம். ஆகவே அந்த ரச வடிவில் கொண்டு செல்வது அது பல சிக்கல்களை தோற்றுவிக்கும் என்பதற்காக. இன்னொன்று, வழிபாடுகளின் போதும் ரசம் சிந்தினால் அது இயேசுவின் திரு இரத்தத்துக்கு அவசகை பெருமதிப்பு குறைவாகும். நாம் பல நேரங்களில் பார்க்கிறோம் திரு அப்பம் சில நேரங்களில் கீழே விழுந்து விடும். அப்பொழுது நாம் அதை மனத்துயிரோடு அந்த அப்பத்தை எடுத்து மீண்டும் நாம் உட்கொள்வோம். ஆனால் திரு இரத்தம் சிந்திவிட்டால் அதற்கு பலவற்றை நாம் செய்ய வேண்டும். ஆகவே அதுவும் ஒரு நடைமுறை காரணமாக இருக்கிறது. அவசங்கை பெருமதிப்பு குறைவு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக திரு இரத்தத்தை நாம் அதிகமாக வழிபாட்டில் பயன்படுத்துவதில் அல்லது மக்களுக்கு கொடுப்பதில்லை. இன்னொரு இறையியல் காரணம், உடலும் இரத்தமும் ஒன்றே என்பது நம்முடைய நம்பிக்கையாகவும் நம்முடைய திருச்சபையின் போதனையாகவும் இருக்கிறது. இயேசுடைய திரு உடலை பெற்றுக்கொண்டால் இயேசுடைய திரு இரத்தத்தையும் பெறுகிறோம் என்பது ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. ஆகவே இரண்டு குணங்களில் நாம் பெற்றாலும் ஒன்றுதான், அப்ப வடிவில் பெற்றாலும் ஒன்றுதான் என்பது திரு அவையின் ஒரு நம்பிக்கையாகவும் ஒரு நடைமுறை காரணமாகும். இன்னும் பல நடைமுறை காரணங்கள் இருக்கின்றன. திரு இரத்தத்தை ரச வடிவில் மூன்று வகைகளில் நாம் கொடுக்கலாம். ஒன்று, ரசக்கிண்ணத்திலிருந்து நேரடியாக குடிக்கலாம், அல்லது ஒரு கரண்டியின் வழியாக அதை கொடுக்கலாம், அல்லது திரு அப்பத்தை தோய்த்து கொடுக்கலாம். இந்த மூன்று வழிகளில் பெரும்பாலான நேரங்களில் நாம் பயன்படுத்துவது திரு அப்பத்தை தோய்த்து கொடுப்பது தான். அதற்கும் காரணம் அது சிந்திவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அதை நாம் பயன்படுத்துகிறோம். ஆக இப்படி திரு அப்பத்தை திரு இரத்தத்தில் தோய்த்து கொடுப்பதற்கும் கூட பல நேரங்களில் பல நடைமுறை காரணங்களால் நாம் அதை செய்வதில்லை. ஒரு காரணம், அது அதிக நேரம் எடுக்கும் என்பதால். எனக்கு தெரிந்தவரை பல பங்குகளில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அப்ப ரச இரண்டு குணங்களிலும் நற்கனை வழங்கப்படுகிறது. எல்லா அருட்சாதனங்களிலும் புது நன்மை திருமணம் போன்ற அருட்சாதனங்களில் இரண்டு குணங்கள் வழங்கப்படுகிறது. ஆகவே நடைமுறை காரணம்தான் அதிக நேரம் எடுக்கிறது அல்லது அதில் அதிக சிரமங்கள் இருக்கின்றன என்பது ஒரு காரணம். ஆனால் நேரம் எடுத்தாலும் பரவாயில்லை என்று நினைத்தால் நாம் அனைவருக்கும் இரண்டு குணங்களிலும் நற்கரணை வழங்கலாம். இன்னும் சில சிறிய காரணங்களும் இருக்கின்றன. அப்பத்தை நாம் எவ்வளவு அளவும் நாம் வைத்துக் கொள்ளலாம், ஆனால் ரசத்தை வைப்பதற்கு அரசின் அனுமதி பெற வேண்டும். காரணம், ரசம் உங்களுக்கு தெரியும், திராட்சை ரசம் ஒரு ஆல்கஹால் கொண்ட ஒரு பானம். அதை வைத்திருப்பதற்கு லைசன்ஸ் பெற வேண்டும், உரிமம் பெற வேண்டும். பலருக்கும் தெரியாது, எல்லா பங்கு தந்தையர்களும் ஆண்டுதோறும் வட்டாட்சியருக்கு கையொப்பம் இட்டு கொடுக்கிறார்கள் இந்த ரச குப்பிகளை வைத்துக் கொள்வதற்கு அரசினுடைய உரிமத்தை லைசன்ஸை பெற வேண்டும் என்பது பலருக்கும் தெரியாத ஒரு காரணம். ஆனால் அப்பத்தை வைப்பதற்கு எந்த உரிமமும் தேவையில்லை. ஆகவே ரசத்தில் ஆல்கஹால் இருக்கிறது, ரசத்தை வைப்பதற்கு அரசின் உரிமம் பெற வேண்டும். அது மட்டுமல்ல, ரசம் விலை உயர்ந்தது என்று பல சிறிய நடைமுறை காரணங்களும் இருக்கின்றன. இவற்றின் காரணமாகத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் திருரத்தை பெறுவதில்லை. ஆனால் விரும்பினால், வாய்ப்பு இருந்தால், வசதி இருந்தால் ஒவ்வொரு நாளும்
அப்ப ரசம் இரண்டு வடிவங்களிலும் நாம் நற்கருணை பெறலாம். இருப்பினும் இறுதி வார்த்தை என்னவென்றால், அப்ப வடிவில் நாம் பெற்றாலும் சரி, அப்ப ரச இரண்டு குணங்களில் பெற்றாலும் சரி, நற்கருணை ஒன்றுதான். எல்லா நேரங்களிலும் நாம் இயேசுவின் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் பெறுகின்றோம் என்பதே நம்முடைய அனுபவம், நம்முடைய நம்பிக்கை, திரு அவையின் போதனை என்று கூறி இந்த தொடரை உங்களுக்கு வழங்குவதற்கு எனக்கு உதவி செய்த அருட் சகோதரர் பெல் கிளின்டன் அவர்களுக்கு உங்களின் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்களுக்கு அமைதி உரித்தாகுங்கள்.